இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம், திசைகளின் ஒரு மணி செய்திகள். தேர்தல் தொகுதி எல்லைகளை மறுசீரமைப்பு செய்ய முடியாது. நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடங்களை அதிகரிப்பதற்காக மலாய்க்காரர்கள் அதிகமாக வாழும் மாநிலங்களில் தேர்தலுக்கான தொகுதி எல்லைகளை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று பாஸ் கட்சி செய்துள்ள பரிந்துரை குறித்து முன்னாள் தேர்தல் வாரிய தலைவர் அப்துல் ரஷீத் அப்துல் ரஹ்மான் கருத்துரைத்துள்ளார். பாஸ் கட்சி பரிந்துரை செய்துள்ளது போல் தொகுதி எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யலாம், ஆனால் இப்போது அல்ல என்று அவர் பதிலளித்துள்ளார். மலேசிய அரசியல் சட்ட அமைப்பின்படி தொகுதி எல்லைகள் சீரமைப்பு என்பது தேர்தல் முடிந்து 8 ஆண்டுகள் ஆன பிறகே செய்ய இயலும் என்று அவர் தெளிவுபடுத்தினார். பாஸ் கட்சி கேட்டுக்கொண்டது போல எல்லை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் இன்னும் 5 வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்று ஃப்ரீ மலேசியா டுடேவுக்கு அப்துல் ரஷீத் வழங்கிய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 14வது பொதுத் தேர்தல் முடிந்து 3 ஆண்டுகள்தான் ஆகியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று மாலை பெய்த கனத்த மழை மற்றும் புயலினால் கம்போங் பாலோக் மற்றும் தாமான் பாலோக் பாரு பகுதியில் 70 வீடுகள் சேதமுற்றன. பலத்த காற்று வீசியதன் எதிரொலியாக வீட்டின் கூரைகள் பறந்து பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக மலேசிய பொது தற்காப்பு படை அதிகாரி கேப்டன் சுபைடா தெரிவித்தார். மேலும் நேற்று வீசிய புயல் காற்றினால் சுற்று வட்டார மக்களுக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். கனத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட 13 குடும்பங்களைச் சேர்ந்த 57 பேர் துயர் துடைப்பு மையத்திற்கு மாற்றப்பட்டு விட்டதாக சுபைடா தெரிவித்தார். பொதுமக்கள் அவ்வப்போது மலேசிய வானிலை மையம் விடுக்கும் எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். ஸ்ரம்பானில் கோப்ரல் பதவியை வகிக்கும் 35 வயது போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது 7 வயது மகனை துப்பாக்கியால் சுட்டபின் தன்னையும் சுட்டுக்கொண்டு இறந்துள்ளது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புரோட்டான் வீரா காரில் இருவரும் சுடப்பட்ட நிலையில் இருந்ததாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்தனர். குடும்ப பிரச்சினை காரணமாக அந்த கோப்ரல் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகப்படுவதாகவும் இதுகுறித்து விசாரணை தொடரப்படும் என்றும் ஸ்ரம்பான் வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது சயீத் இப்ராஹிம் தெரிவித்தார். டமான்சாரா கம்போங் சுங்கை காயு ஆராவில் பணியாற்றி கொண்டிருந்த போலீஸ்காரர் ஒருவரை புரோட்டான் சத்ரியா காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் ஒருவர் இடிக்க முற்பட்டதோடு தப்பிச் செல்ல முயன்ற அந்த காரின் சக்கரத்தை போலீசார் சுட்டனர். நேற்று 2:25 மணியளவில் போலீசாரை இடிக்க முயன்ற அந்த கார் ஓட்டுநரை துரத்தி பிடிப்பதற்காக காரின் சக்கரத்தை போலீசார் சுட்டதாக பெட்டாலிஞ்சியா வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நிக் எசானி முகமது ஃபைசால் தெரிவித்தார். காரின் சக்கரத்தை சுட்டபின் அந்த காரை நிறுத்திவிட்டு அருகில் இருந்த கால்வாய் வழி அந்த ஓட்டுநர் தப்பித்து ஓடிவிட்டதால் அவரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ஓட்டுநர் விட்டு சென்ற காரை சோதனையிட்டதில் காரில் கண்ணாடிகள் உடைக்கும் கருவிகள் இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா பெர்தாம்ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி வீட்டிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற 26 வயது பெண்ணை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் காப்பாற்றினர். அந்த பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருப்பதைக் கண்ட அவரது அண்டை வீட்டார் நடியா என்பவர் உடனே தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கூறியதாக மலாக்கா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் துணை செயலாக்க அதிகாரி சூன் வே கியாங் கூறினார். சம்பவத்தை பார்த்த மற்ற அண்டை அயலார்கள் அந்த பெண்ணிடம் குழந்தைகளை நினைத்து பார்க்கும்படி குரல் எழுப்பியுள்ளனர். மேலும் அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக அந்த பெண்ணின் தற்கொலை எண்ணத்தை திசை திருப்பி காப்பாற்றினர். மதுபானம் வாங்குவதற்காக தாயிடம் பணம் கேட்டு விரட்டிய 44 வயது முகமது ரஹ்மான் அப்துல்லா என்பவருக்கு பெட்டாலிஞ்சயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 5 மாதம் சிறை தண்டனை வழங்கியது. வேலை இல்லாத அவர் கத்தியை காட்டி தனது 73 வயது தாயான பி முனியம்மாவிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். தனக்கு ஏற்பட்டிருக்கும் குடல் பிரச்சினை காரணமாகவும் சம்பவம் நிகழ்ந்தபோது தான் நிதானமின்றி போதையில் இருந்ததை காரணமாகவும் காட்டி விதிக்கப்பட்டிருக்கும் தண்டனையை குறைக்குமாறு நீதிபதியிடம் அவர் விண்ணப்பம் செய்ததால் அவருக்கு குறைந்தபட்சம் 5 மாத சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் நேற்று கொரோனா கிருமி தொற்றுக்கான SOP விதிமுறைகளை மீறிய 41 பேர் மீது போலீஸ் குற்றப்பதிவு செய்துள்ளது.
அவர்களில் 28 பேருக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். மேலும் 13 பேரை போலீசார் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். சுவாச முகக்கவசம் அணியாதவர்கள் 7 பேரும், வாடிக்கையாளர்கள் பதிவேற்றினை தயார் செய்யாதவர்கள் மற்றும் பதிவு செய்யாதவர்கள் 24 பேரும், தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்காதவர்கள் 2 பேரும் இதில் அடங்குவர். நேற்று நாடு முழுக்க போலீசார் 67,134 இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். அவற்றில் 7,122 பேரங்காடிகள், 5,571 உணவகங்கள், 1,215 தொழிற்சாலைகள், 4,316 வங்கிகள் மற்றும் 1,134 அரசாங்க அலுவலகங்கள் ஆகியவை அடங்கும். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள். மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். கர்நாடகா தலைநகர் பெங்களூரு வருபவர்களுக்கு கொரோனா நெகட்டிவ் பரிசோதனை சான்றிதழ் கட்டாயம் தேவை என்று அம்மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் சுதாகர் அறிவித்துள்ளார். தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்களுக்குமான இந்த உத்தரவு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து செயலாக்கத்திற்கு வருவதாக அவர் கூறினார். பெங்களூரு நகரில் அண்மைய காலமாக மிக வேகமாக பரவி வரும் கொரோனா நோயை கட்டுப்படுத்தவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்திய அளவில் உள்ள உயர் பாதிப்புள்ள 10 நகரங்களில் பெங்களூரும் ஒன்றாக இருப்பதால் இந்நடவடிக்கை தவிர்க்க முடியாத ஒன்று என்பதால் கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் பெங்களூரில் பொது நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பதாகவும், உள் அரங்கத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அதிகபட்சம் 200 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும், வெளி அரங்கங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளுக்கு 500 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் கடுமையான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாக அவர் கூறினார். எனவே பெங்களூருக்கு வருபவர்கள் எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் அரசு மருத்துவமனைகளில் உள்ள ஆய்வகம் அல்லது தனியார் மருத்துவமனையின் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் ஏதாவது ஒன்றில் 72 மணி நேரத்திற்கு உள்ளான கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்றும், அப்படி எடுத்து வர தவறுபவர்கள் மாநில எல்லையில் ஏற்படுத்தப்படும் கொரோனா பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த மகேந்திரன் தெற்கு கோவை வேட்பாளராக களம் காண்கிறார். அவரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள வந்த நடிகரும் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவருமான சரத்குமார், தாமும் கமல்ஹாசனும் தங்களுடைய சொந்த பணத்தை இறைத்தே மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார். மறைந்த ஜெயலலிதா தனக்கு கொடுத்த மரியாதை காரணமாகவே கடந்த 10 ஆண்டுகளாக தாம் அதிமுக கூட்டணியில் இருந்து வந்ததாகவும், அந்த மரியாதை போன பின் தாம் விலகியதாகவும் அவர் தெரிவித்தார். பண அரசியலை ஒழிப்பதற்கு பணம் வாங்கிக் கொண்டு ஓட்டு போடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், அப்போதுதான் வருங்கால தலைமுறை சிறந்த ஒரு எதிர்காலத்தை காண முடியும் என்றும் அவர் தமது பரப்புரையில் கூறினார். அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளையும் அகற்றுவதே இப்போது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நேற்று நிகழ்ந்த ஒரு சாலை விபத்தில் இத்தாலியின் லேசியோ கால்பந்து குழுவின் விளையாட்டாளரான 19 வயதான டேனியல் குயிரின் பலியானார். இதையொட்டி லேசியோ அணி தன் ட்விட்டர் கணக்கின் முகப்பு பக்கத்தை கருப்பு பக்கத்திற்கு மாற்றியது. மத்திய திடல் ஆட்டக்காரரான டேனியல் குயிரின் இத்தாலியின் தேசிய அணியில் 15 மற்றும் 18 வயதுக்கு உட்பட்டோர் அணியில் விளையாடியவர். அவர் இத்தாலியின் டொரினோ மற்றும் ஃபியரண்டினோ குழுக்களிலும் விளையாடியவர். டேனியல் குயிரின் மிகச்சிறந்த இளம் ஆட்டக்காரர் என்றும், கால்பந்து துறையில் அவருக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருந்ததாகவும், லேசியோவின் மூத்த விளையாட்டாளரும் இத்தாலிய தேசிய அணியின் விளையாட்டாளருமான ஜீரோ மொபைல் தெரிவித்தார். இன்று அதிகாலை நடைபெற்ற 2022 ஐரோப்பிய மண்டலங்களுக்கான உலக கிண்ண தேர்வாட்டங்களில் முன்னாள் உலக கிண்ண வெற்றியாளரான ஸ்பெயின் அணி கிரீஸ் அணியுடன் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்ட வேளையில், ஸ்வீடன் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜார்ஜியாவை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் பல்கேரியாவையும், பலம் பொருந்திய இத்தாலி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வட அயர்லாந்தையும் வீழ்த்தின. எஃப் பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டென்மார்க் 2-0 என்ற கோல் கணக்கில் இஸ்ரேலையும், அல்பானியா 1-0 என்ற கோல் கணக்கில் ஆண்டோராவையும் வெற்றி கொண்டன. நட்சத்திர ஆட்டக்காரர்கள் பலரை கொண்ட இங்கிலாந்து அணி 5-0 என்ற கோல் கணக்கில் சான் மரினாவை பந்தாடியது. 5 முறை வெற்றியாளரான ஜெர்மனி 3-0 என்ற கோல் கணக்கில் ஐஸ்லாந்தை வென்ற வேளையில், ரொமானியா 3-2 என்ற கோல் கணக்கில் வட மெசடோனியாவை வீழ்த்தியது. ஏனைய ஆட்டங்களில் மல்டோவாவும் ஃபாரு தீவுகளும் 1-1 என்ற கணக்கில் ஆட்டத்தை சமநிலைப்படுத்தின. இதேபோல் ஸ்காட்லாந்தும் ஆஸ்திரியாவும் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.